வணக்கம் மக்களே, தற்பொழுது மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதை பற்றி தான் முழுமையாக நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு கட்டம் கட்டும் அமலாக்கத்துறை. அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு சம்பந்தப்பட்ட பல்வேறு இடங்களில் தீவிரமாக அமலாக்கத்துறை சோதனை நடத்தப் போவதாக தற்பொழுது தகவல் கிடைச்சிருக்கு. ஏனென்றால் இந்த மணல் குவாரியில் விஷயத்தில் வந்து கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான ஊழலை வந்து துரைமுருகன் அவர்கள் செஞ்சிருக்காரு. அதனைத் தொடர்ந்து அவருக்கு எதிராக நிறைய ஆவணங்களை அமலாக்கத்துறை கையாண்டுள்ளதாகவும், அதனைத் தொடர்ந்து கண்டிப்பாக அவருக்கு சம்பந்தப்பட்ட எல்லா இடங்களிலும் தீவிரமாக சோதனை நடத்தப்பட வேண்டும் என அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியேற்கும். மக்களே, அது என்ன என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்கள் நீர்வளத்துறை அமைச்சராக தான் இருக்காரு தவிர எந்த வேலையுமே செய்யாம ஊழல் மட்டுமே அதிகமா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தரப்பு இருந்து அரசியல் வட்டாரத்தில் பரவலாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் தான் தற்பொழுது துரைமுருகன் அவர்கள் அமலாக்கத்துறையிடம் வசமாக சிக்கியிருக்காரு. அதனைத் தொடர்ந்து அவருக்கு சம்பந்தப்பட்ட பண்ணை வீட்டில் அமலாக்கத்துறை நடத்தப்பட்ட சோதனையில் கிட்டத்தட்ட 120 கோடி ரூபாய் பணம் வந்து கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும், அதனைத் தொடர்ந்து அவர் மீது சம்மன் அனுப்பி கண்டிப்பாக அவரை வந்து விசாரணைக்கு அழைக்க வேண்டும் என அமலாக்கத்துறை தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டுமின்றி இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா, அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் உதவியாளர் கொடுக்கப்பட்ட வாக்குமூலம் வந்து கொஞ்சம் குறைவா தான் கொடுத்திருக்காரு. இன்னும் அவருக்கு எதிராக நிறைய எவிடன்ஸும் நிறைய ஆதாரங்களும் அமலாக்கத்துறை கையில் இருப்பதாகவும், கண்டிப்பாக அடுத்த கட்ட விசாரணையில் நீதிமன்றத்தில் அவர் மீது வழக்கு தொடரப்பட்டு அவரை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவரை சீக்கிரம் வந்து கஸ்டடியில் எடுத்து அவரை வந்து விசாரணை பண்ணணும் என்பதே அமலாக்கத்துறையின் தீவிர திட்டமாக இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை களத்தில் இறங்கி அவருக்கு சம்பந்தப்பட்ட எல்லா இடங்களிலும் தீவிரமாக சோதனை நடத்தப்பட்டு வருவதை கண்டது உடனே உடல்நிலை சரியில்லைன அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு அப்புறம் தான் வந்து அமலாக்கத்துறை போனதுக்கு அப்புறம் நிச்சயமாய் வந்தார் அப்படின்ற மாதிரி அரசியல் வட்டாரத்தில் பரவலாக பேசப்பட்டு வந்தது. அதனைத் தொடர்ந்து இப்போ துரைமுருகன் அவர்களை டார்கெட் பண்ணியிருப்பதற்கான காரணம் என்னன்னா, இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகிறது. அந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவை இன்னும் கொஞ்சம் பயத்தை காட்டினா மட்டும்தான் இன்னும் பாஜகவிற்கு சிறப்பாக இருக்கும் என்பதற்காகவே இந்த ஒரு முடிவை அமலாக்கத்துறை எடுத்திருப்பதாகவும் தகவல் கிடைச்சிருக்கு. அது மட்டுமின்றி இன்னும் முக்கியமான என்னன்னா, அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டிருந்த இந்த 3வது ஃபைல்ல முக்கிய நபராக முதலாவது இடத்தில் இருப்பது அமைச்சர் துரைமுருகன் அவர்கள். அவருடைய சொத்து மதிப்பு பார்த்தாவே ஆடி போயிருவாங்க. அந்த அளவுக்கு கோடிக்கணக்கான ஊழல்கள் மூலம் கோடிக்கணக்கான சொத்துக்களை வந்து குவிச்சு வச்சிருக்காரு அமைச்சர் துரைமுருகன் அவர்கள். அதன் அடிப்படையில் தான் அண்ணாமலை அவர்கள் வெளியிட்ட பைலை 3வது ஃபைலை வைத்துக் கொண்டு தற்பொழுது திமுகவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சர்களையுமே அமலாக்கத்துறை இப்ப டார்கெட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. எந்த நேரத்திலும் யாரு யார் மீது குறி வைப்பாங்கன்னு தெரியாது. அந்த அளவுக்கு அமலாக்கத்துறை வந்து களத்தில் இறங்கி சேவை சோதனை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. யார் யார் இதுல மாட்ட போறாங்க, யாரு எதிர்பாராத திருப்பமா யார் இதுல சிக்க போறாங்க என்பதை நம்ம பொறுத்து பார்க்கலாம். மக்களே, தற்பொழுது அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு சம்பந்தப்பட்ட பல்வேறு இடங்களில் மீண்டும் தீவிரமாக சோதனை நடத்தப் போவதாகவும், அதனைத் தொடர்ந்து அவருடைய பண்ணை வீட்டில் சிக்கிய 120 கோடி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ஒருவேளை அந்த பண்ணை வீட்டில் சிக்கப்பட்ட பணங்கள் வந்து எம்பி பதவியில் நிர்வகிக்கிறதுக்காக பணப்பட்டுவிடா செய்வதற்காக வைத்திருக்கலாமோ என்ப ஒரு எண்ணத்துல அமலாக்கத்துறை வந்து தற்பொழுது விசாரணை நடத்தப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை